கம்பெனிகள் சமூக பொறுப்பு திட்ட கருத்துக்களை பல்கலைக்கழக சமூக பொறுப்பு திட்டங்களுக்கும் விரிவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 27வது பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்திய அவர், சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் இந்த பல்கலைக்கழகம் 1300 கிராமங்களை தத்தெடுத்திருப்பதாகவும் அவற்றில் பலவற்றில் முன்மாதிரி கிராமங்களாக உருவாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இந்த பல்கலைக்கழகம் தூய்மை இந்தியா இயக்கத்தை அமல்படுத்துவதில் முதலாவது இடத்தை நோக்கி முன்னேறி வருவது குறித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். பட்டமளிப்பு விழாவில் தங்கப்பதக்கம் வென்ற 189 பேரில் 137 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்று கூறிய குடியரசுத் தலைவர், இந்த நிலை புதுச்சேரியின் பண்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனமாக உருவெடுத்து வருகிறது என்றும் அவர் கூறினார். முன்னதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க செல்லும் வழியில் இன்று சென்னை வந்தபோது விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் தனபால், அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் அவரை வரவேற்றனர். குடியரசுத் தலைவர் பின்னர் சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி புறப்பட்டார்.